அனைவருக்கும் வணக்கம். நாம் பார்க்கப் போகின்ற தலைப்பு 169 பக்கம் எண். இதில் கவிதை பேழை அதிசய மலர், ஆசிரியர் தமிழ். நதி. இதில் நூல் வழியாக இக்கவிதை அதன் பிறகும் எஞ்சும் இன்னும் கவிதை தொகுப்பில் இடம்பெற்றிருக்கிறது. இதை படித்த தமிழ்நதி கலைவாணி ஈழத்தின் திருக்கோணமலையை பிறப்பிடமாக கொண்ட கவிஞர், யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கலைத்துறையில் பட்டம் பெற்றவர், தற்போது புலம்பெயர்ந்து கனடாவில் வாழ்ந்து வருகிறார். நந்தகுமாரனுக்கு மாதங்கி எழுதியது சிறுகதைகள் சூரியன் தனித்தலையும் பகல், இரவுகளில் பொழியும் துயரப்பனி கவிதைகள், காணல் வரி, குறுநாவல், ஈழம் கைவிட்ட தேசம், பார்த்தீனியம் நாவல் முதலிய பல்வேறு படைப்புகளை படைத்துள்ளார். புலம்பெயர்ந்து வாழும் இருப்புகளையும் வழிகளையும் சொல்லும் காத்திரமான மொழி இவருடையது. புலம்பெயர்ந்து வாழும், ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு சென்று வாழுகின்ற அந்த வழிகளை ஆசிரியர் கூறுவதாகவும், இங்கே நுழையும் முன் இதில் குண்டு மழை பொழிந்தது, நிலங்கள் அழிக்கப்பட்டன, மனிதர்கள் சிதறி ஓடினர், அழிக்கப்பட்ட தாய்மண்ணில் பூ ஒன்று மலர்கிறது, வண்டுகள் பூவை தேடி வருகின்றன, அந்த பூ நம்பிக்கைகளை தருகிறது, நாளை அங்கே பெருங்காடு உருவாகலாம், பெருமழை பெய்யலாம், அந்த பூவின் புன்னகை நாடு பற்றிய நம்பிக்கையை சிதறிய மனிதரிடையே பரப்புகிறது. இதில் கவிதை பகுதியாக அதிசய மலரினுடைய கவிதை பகுதியாக இதில் இறுகி படிந்த துயரத்தோடும் எஞ்சிய மனிதர்களோடும் மீண்டிருக்கிறோம், ஞாபகத்தில் மட்டுமே மரங்கள் மீந்திருக்கும் பொட்டல் வெளியில் போரின் பின் பிறந்த குழந்தை என முகையவிழ்ந்து சிரிக்கிறது அதிசய மலர் ஒன்று. ஆட்களற்ற பொழுதில் உலவிய யானைகளின் எச்சத்திலிருந்து எழுந்திருக்கலாம் இச்செடி, எவருடையவோ சப்பாத்தின் பின்புறம் விதையாக ஒட்டி கிடந்து உயிர் தரித்திருக்கலாம், பச்சையமிழுந்த சாம்பல் நிலத்தில் மலரை அடையாளம் கண்டு எங்கிருந்தோ வருகிறது வண்ணத்து பூச்சி ஒன்று. பறவைகளும் வரக்கூடும் நாளை, இனி செடிகளிலிருந்து பெருகும் காடு, அது கொணரும் பெருமழை, அதிசய மலரின் இதழ்களிலிருந்து தொடங்கும் புன்னகை, பேரொழி கடந்து பிழைத்திருக்கும் மனிதரிடை பரவி செல்கிறது. ஏதென்றேனும் பற்றி பிடிக்காமல் எப்படித்தான் கடப்பது? இந்த கவிதையினுடைய விளக்கமாக, மனதில் கொட்டி கிடந்த துயரங்களோடும் மீதி உயிருடன் இருக்கும் மனிதர்களையும் கொண்டு வாழ்கிறோம், மக்களின் நினைவுகளில் மட்டுமே மரம், செடி இருந்திருக்க திறந்த வெளியில் புதிதாக பிறந்த குழந்தையைப் போல மொட்டுக்கள் விரித்து சிரித்திருக்கிறது. இது அதிசய மலர் ஒன்று. ஆளில்லாத நேரங்களில் இங்கும் அங்கும் திரிகின்ற யானைகள் உண்டு, விட்டு சென்ற எச்சத்திலிருந்து விளைந்திருக்கும் இந்த செடி, மரங்களின் நடுவே முளைத்திருக்கும் விதைகளைப் போல எவருடைய பின்னால் ஒட்டி வந்து உயிர் பிழைத்திருக்கலாம்,
பசுமை இல்லாத வளம் இழந்து தீயினால் கருகி போன சாம்பல் நிலத்தில் மலர்ந்த மலரை நோக்கி எங்கிருந்தோ வருகிறது வண்ணத்து பூச்சி. அதுபோல பறவைகளும் நாளை வரும். அந்த செடிகளினால் காடு உறவாகி அதில் இருந்து மழை பெய்யும். இவ்வாறு பூத்திருக்கும் அதிசய மலர் இதழ் விரித்து சிரிப்பதைப் போல பல்வேறு அளவுகளை கடந்து உயிர் பிழைத்திருக்கும் மனிதர்களை பரப்பிச் செல்கிறது. ஏதேனும் ஒன்றை பற்றி பிடிக்காமல் எவருடைய உதவியும் இன்றி எப்படித்தான் வாழ்வது என்று அதிசய மலர் என்ற தலைப்பில் தமிழ்நதி அவர்கள் சிறப்பாக கவிதையை கூறியிருக்கின்றார். இந்த பகுதியை தொடர்ந்து அதுக்கு அடுத்ததாக இருக்கின்ற பகுதிதான் தேயிலை தோட்டப்பாட்டு. இதில் அந்த தேயிலை தோட்டப்பாட்டு என்ற இந்த பகுதியின் மூலமாக இதில் நூல் வழியாக நம் பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள கும்மி பாடல்கள் பாரத மக்களின் பரிதாப சிந்து என்ற தேயிலை தோட்டப்பாட்டு என்னும் நூலிலிருந்து எடுத்தாளப்பட்டவை. மக்கள் இயல்பாக தங்கள் வாழ்வில் ஏற்படும் தாக்கங்களை பாடல்கள், கதைப்பாடல்கள் உள்ளிட்ட இலக்கிய வடிவங்களில் வெளிப்படுத்துகின்றனர். பல்வேறு பொருள்கள் பற்றிய இவ்வழிபாடுகள் மெல்லிய தாளில், பெரிய எழுத்தில், மலிவான அச்சில் 19ஆம் நூற்றாண்டின் இறுதியிலிருந்து 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதி வரை சிறு சிறு நூல்களாக வெளியிடப்பட்டுள்ளன. வெகுசன இலக்கியம், முச்சந்தி இலக்கியம், குஜிலி நூல்கள், காலனா, அரையணா, பாட்டு புத்தகங்கள், பெரிய எழுத்து புத்தகங்கள், தெருப்பாடல்கள் என்று இந்நூல்கள் பலவாறாக அழைக்கப்பட்டன. செவ்வியல் இலக்கிய மரபு பாடாத, சொல்லாத அல்லது புறக்கணித்த கருப்பொருள்களை எல்லாம் இத்தகைய நூல்கள் பாடுபொருளாக்கின்றன. அதில் நுழையும் முன் தேயிலை தோட்டப்பாட்டு ஆசிரியர் முகமது ராவுத்தர் 19ஆம் நூற்றாண்டில் ஏற்பட்ட பஞ்சத்தினாலும் வெள்ளையர் பஞ்சத்தினாலும் ஆங்கிலேயரின் குடியேற்ற நாடுகளில் தமிழர்கள் கருப்பு தோட்ட தொழிலாளர்களாகவும் தேயிலை தோட்ட கூலிகளாகவும் புலம்பெயர்ந்தனர். துன்பக்கேணியில் அகப்பட்டவராயினர். விளிம்பு நிலை வாழ்வு துயரம் தோய்ந்தது. அவர் விம்மி விம்மி அழுத குரலை காற்று கேட்டிருக்கலாம். தஞ்சமில்லாத அவர்கள் நிலையை பாரதி பாடினார். வெகுசனமிடையே கும்மி பாடல்களாக வந்த இத்தகைய சிறு நூல்கள் இத்துயரத்தினை பேசின. இந்த கும்மி பாடல்கள் மூலமாக கீழிருக்கின்ற கவிதையை நாம் படிக்கின்றோம். இந்த பகுதியை பார்க்கின்ற பொழுது ஆதியிலே நமது இந்திய தேசத்தில் ஆன பலவித கைத்தொழில்கள் சாதனமாகவே ஓங்கி குடிக்கொண்டு சால சிறப்புடனே திகழ்ந்து. அப்படின்னா ஆதியிலே நமது இந்திய தேசத்தில் பழங்காலம் முதலே நமது இந்திய நாட்டில் ஆன பலவித கைத்தொழில்கள் கூடை முடைதல், கயிறு திரித்தல், பானை செய்தல், சிலை வடித்தல், கப்பல் வாணிகம் போன்ற பலவிதமான கைத்தொழில்கள்
சாதனமாகவே பிழைப்பதற்கு ஏற்ற வகையில் ஓங்கி குடிக்கொண்டு மிக சிறப்பாக நிறைய தொழில்கள் நம்மிடம் சால சிறப்புடனே திகழ்ந்து சிறப்புற்று திகழ்ந்திருந்தன. அதுபோல நாகரீகத்திலும் இராஜரீகத்திலும் அப்படின்றால் பண்பாடு நாகரீகம் பழக்க வழக்கங்களிலும் எல்லாவற்றையாளும் முறைகளிலும் நாடெங்கும் எந்நாளும் கொண்டாடிட நாடெங்கும் உள்ள மக்கள் மகிழ்ச்சியாக வாழும்படியாக மக்கள் வந்து வாழும்படியாக அருண்சேகரம் போல சிறந்து மணிமுடி போல் சிறப்புற்று வறுமை நீங்கி விளங்கிடும் செவ்வமலிந்த திருநாடு செல்வ செழிப்பு நிறைந்த மேன்மை பொருந்தியதாகவும் இருப்பது நமது நாடாகும். இதை போலவே இத்தகைய சீரும் சிறப்பும் கொண்ட நமது இந்திய தேசத்தில் அந்நியர்கள் இப்படிப்பட்ட பெருமையும் சிறப்பும் கொண்ட நமது இந்திய நாட்டிற்கு உரிமை இல்லாத வெளிநாட்டவர்கள் நடுமத்தியில் வந்து குடிபுகுந்து இடையிலே வந்து இந்திய நாட்டில் குடிபுகுந்து ஆட்சி உரிமையை கைப்பற்றி வருமானம் கொடுத்து ரட்சித்து வரும் நமது உரிமையை பெற்று கொண்டு ஊதியம் வழங்கி நம்மை அடிமைப்படுத்தி வந்தனர். யாரென்றால் இந்த ஆங்கிலேயர்கள். அவ்வாறு நம்மளை அடிமைப்படுத்தி கொண்டவர்களெல்லாம் கைத்தொழில் யாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக நமது கைத்தொழில்கள் எல்லாவற்றையும் கொஞ்சம் கொஞ்சமாக காத்திருந்து சமயம் பார்த்து தக்க சமயம் பார்த்து காத்திருந்து அத்தனையும் கொள்ளையிட்டு இங்கு கொட்டி கிடந்த செல்வங்கள் அனைத்தையும் கொள்ளையிட்டு கொண்டு நம்மை அற்ப பிராணி போல் செய்ததினால் நம்மளை தகுதியற்றவர்கள் போல அந்நியர்கள் இந்த செய்ததால் நான் நமது கைத்தொழில்களை எல்லாவற்றையும் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களெல்லாம் அபகரித்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் அப்பாறு இருக்கின்ற பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து காத்திருந்த கிடந்த செல்வங்களை எல்லாம் அனைத்தும் வெளிநாட்டவர் கொள்ளையிட்டு சென்றனர். அதனால் நம்மை வாழ தகுதியற்றவர்களாக ஆக்கிவிட்டார்கள். ஆனால் அவ்வாறு வாழ்ந்தவர்கள் எல்லாம் உண்டு பிறந்து வளர்ந்த இடந்தனில் பிறந்து உண்டு வளர்ந்து வந்த இந்த மண்ணில் உற்ற பலவித வேலை செய்து நம்மை துன்பத்திற்கு ஆட்படுத்தி நாம் பெண்டு பிள்ளைகளுடன் நம்மையும் நமது மனைவி குழந்தைகளையும் துன்பப்படுத்தினார்கள் கஷ்டப்படுத்தினம் துன்பப்படுத்தினார்கள் பேயினம் நாயினம் கீழாக்கினம் பேயை விட நாயை விட கீழாக நம்மை அந்நியர்கள் நடத்தினார்கள். அதனால் நம்மளை அடிமைப்படுத்திய அந்த மக்கள் எல்லாம் யாது துன்பம் செய்தாலும் அவர்களுடைய சுயநலத்திற்காகவே அவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள். இது எவ்வளவு தவறு என்பதை அவர்கள் உணரவில்லை. ஆனால் நம் நாட்டு மக்கள் எவ்வளவு துன்பம் பட்டார்கள் என்ற செய்தியை இதன் மூலமாக பார்த்திருக்கோம். இதற்கு அடுத்திருக்கின்ற பகுதியை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஏற்கனவே அந்த நடத்திய பகுதிகளினுடைய குறிவினா பகுதிகளெல்லாம் படித்து எழுத வேண்டும். நன்றி, வணக்கம்.